ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிஎன்எஸ்டிசி அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசி ஆஃபிஷியல் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து விட்டுருக்காங்க நீங்கள் ஸ்டோரில் போய் டிஎன்எஸ்டிசி ஆஃபிஷியல் ஆப் நினச்சிங்கன்னா அந்த ஆப் வந்து வரும் இதை வந்து எடுக்கிறப்பே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இங்கிலீஷில் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணி போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கெஸ்ட்டு யூஸரான்னு கேட்கும் நீங்கள் வேணும்னா உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாரு தான் புக் டிக்கெட்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னையில் இப்போ சென்னை எக்மோர்லேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் போகிறீங்கன்னு வச்சுக்குவோம் கோயம்புத்தூர் போகிறீங்க டிக்கெட் டேட் இப்போ இப்போ ரவுண்ட் ட்ரிப்பாக இல்லை சிம்பிள் ட்ரிப்பான்னு கேட்டிருக்கு நான் வந்து ஆன் ட்ரிப் அதாவது ஒரு தடவை தான் போகிறேன்னு இப்போ கோயம்புத்தூர் டு நான் சென்னை எக்மோருக்கு போகணுன்னு வச்சுக்கலேன் டேட் வந்து பதினாலுன்னு இருக்குது ஏ பி பதினஞ்சாந்தேதி போகிறேன்னு வச்சுக்குவான் பதினாலு நாள் ஓகே தான் இதில் எத்தனை பேர் இருக்கு ஒன்று கொடுத்து நான் சர்ச் பண்ணேன்னா ஐயோ அந்த ரூட்டில் பஸ் இல்லைங்க சென்னையில் எக்மோருக்கு பஸ் போகாது அதனால பார்த்தீங்கன்னா கிலாம் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு கோயம்புத்தூர் இருந்து தேதி எவ்வளோ பஸ் போகுதுன்னு பார்க்கலாம் சர்ச் பண்ணேன் அப்படின்னா ல காலையில் ஏழு மணியில் பார்த்தீங்கன்னா நார்மல் அதாவது நான் ஏசி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எம் எண்பத்தி ஏழு ரூபா நார்மல் சீட்டுக்கும் ஸ்லீப்பருக்கு எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயும் கொடுத்துருக்காங்க ஏசி ஸ்லீப்பர்லேயே பார்த்தீங்கன்னா அதுவும் ரெண்டரை மணிக்கு வர்ற பஸ்ஸுக்கு வெறும் நமக்கு சீட் ஏசி ஸ்லீப்பர் சீட்டில் வந்துட்டு அறநூற்றி முப்பத்தி ஒரு ரூபாயும் ஏசி ஸ்லீப்பர் பரில் வந்துட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எத்தனை பஸ் போகுது எந்தெந்த டைமுக்கு போகுது எது வழியாக போகுது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் சேலம் வழியாக போனால் ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் போகிற பஸ்ஸும் இருக்குது அடுத்து பார்த்திங்கனா வேறு ஏதாவது திரு திருச்செங்கோடு வழியாக போகிற பஸ் இருக்குது இந்த மாதிரி எதது வழியாக ஒன்பதரை மணி நேரம் சேலம் பைபாஸ் பாஸ் கோச்சின் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் இருக்குது பின்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிற பஸ் எது வேணாலும் நீங்கள் உங்கள் டைம் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ சீட் இருக்குன்ட்டு இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் நான் பத்தரை மணிக்கு புக் பண்ணுறேன்னு வச்சுக்கங்கேன் பத்தரை மணிக்கு கொடுத்துட்டேன் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இப்போது மேபி கை கால் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு த்ரீஏ இப்போ அந்த சீட்ஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து ஆல்ரெடி புக் பண்ண சீட்டு நார்மலாக எம்டி சீட் எல்லாமே இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும் லேடிஸ்க்காக இருந்துச்சு அப்படின்னா ஆரஞ்சு கலரில் வந்துட்டு இருக்கும் இப்போ ரெண்டான இருக்கும் அவைலபிள் சீட்ஸ்ன்னு மாற்றி அந்த மாதிரி செலக்ட் கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சீட் புக் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலேன் இருபத்தி இருபத்தி நாலு புக் பண்ணா இந்த மாதிரி பச்சை ஆயிடும் பச்சை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா எங்கேருந்து ஏறுறீங்கன்னு கேட்கும் நான் காந்திபுரத்துலேருந்து ஏறன்னு வச்சுக்கேன் காந்திபுரம் கொடுத்துட்டேன் போர்டிங் ஸ்டேஷன் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு க எங்கே இறங்கணும் அப்படிங்கிற ஸ்டாப் கேட்கும் அதுவும் கொடுத்துட்டு பேசஞ்சர் பேர் இப்போ வந்து கார்த்தி என்ன இப்போ உங்கள் ஏஜ் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வச்சு உங்கள் ஏஜ் அதாவது ஐடி கார்டு ஓட்டர் ஐடி ஏதாவது கையில் கண்டிப்பாக வச்சுருக்கணும் ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃப் அதை கொடுத்துட்டு இது கொடுத்துருங்க ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் என்னெல்லாம் ஐடி ப்ரூஃப் கொடுக்கலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி எபிள்டு பர்சனுக்கு ஐடி அது கொடுக்கலாம் டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனா எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு கவர்மெண்ட் இஷ்யூடு ஐடி ப்ரூஃப்ஸ் ஏதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி இது மாதிரி எது வேணாலும் அப்புறம் பாஸ்போர்ட்டு பப்ளிக் செக்டர் ஐடி கார்டு ரேஷன் கார்டு ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு ஓட்டர் ஐடி கார்டு எதாக இருந்தாலும் ஓகே ஸ்டூடெண்ட் ஐடினா காலேஜ் ஸ்டூடண்ட் ஐடி இருக்கலாம் அந்த மாதிரி ஐடி கார்டு ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் ஆதார்ங்கிறத வந்து சூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் இஷ்யூடு ஃபோட்டோ ஐடி கார்டு அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு அது வந்து உங்கள் டேட் ஆஃப் வயசும் உங்கள் நேம் மட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகணும் அவ்வளோதான் உங்கள் மெயில் ஐடி கொடுத்துருங்க எக்ஸாம்பிளுக்கு நான் மெயில் அடி கொடுத்துறேன் அப்புறம் ஃபோன் நம்பர் கொடுத்துறேன் ஃபோன் நம்பர் கொடுத்து இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா வெரிஃபை வெரிஃபை கேட்கும் மொபைல் நம்பருக்கு இப்போ இந்த மாதிரி சென்ட் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அமௌண்ட் காமிச்சிருச்சு ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வருதுங்க கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு அப்புறம் புக் கேட்குது அமௌண்ட்டு புக்கிங் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பில் டெஸ்க் வரும் பில் டெஸ்கில் போனோம்னா நமக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம் பில் டெஸ்கில் போனால் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் வாலெட்டு கேஷ் கார்ட்ஸ் யுபிஐ யூபிஐயில் கிளிக் பண்ணால் கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் இருக்கும் இதில் கிளிக் பண்ணி மேக் பேமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூபிஐ ஐடி கேட்கும் இல்லைன்னா இந்த ஸ்கேனர் இருக்குல்ல இந்த ஸ்கேனர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்ம கூகுள் பேல போய்ட்டு அதில் கொடுத்து ஸ்கே ஸ்கேன் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்கள் யூபிஐ ஐடி இருக்குல்ல உங்களோட கூகுள் பேலாம் ஃபோன்பேல யூபிஐடி இருக்கும் அதை அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துங்க கொடுத்தீங்கன்னா டிக்கெட் வந்து புக் ஆயிரும் இப்படி தான் வந்து டிஎன்எஸ்டிசி ஆஃபீஷியல் ஆப்பில் டிக்கெட் புக் பண்ணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மென் மச்சிங் இந்த மாதிரி புது அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க ரெய்போ எக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க